தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய முன்னோடிகள் அவங்கெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. அதாவது நாங்கள் நீர் வேணுங்கிறோம், நீட்டு வேணாங்கிறோம். நீங்கள் நீட்டை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை அழிக்கிறீங்க, நீரை மறுத்து எங்களுடைய விவசாயிகளை அழிக்கிறீங்க, சாகர்மாலா திட்டத்தை திணிச்சு எங்களுடைய மீனவர்களை அழிக்க போறீங்க, மீனவ கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறத அப்புறப்படுத்தி இராணுவ மயமாக்கி பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. விவசாயிகளும் மீனவர்களும் மாணவர்களும் அழிஞ்சதுக்கு பிறகு இந்த மண் தமிழ் மண் இல்லை, இது வந்து ஒரு சோமாலியாவுக்கு சமமான மண்ணாக நாம கண் பார்க்க கூடிய விரைவில் இந்த மண்ணை மலட்டுத்தனமான மண்ணாகவும், தமிழர்களை தமிழர் தமிழர்னு ஒரு இனமே இல்லாத ஒழிக்கிற ஒரு திட்டத்தோடையும் தான் இந்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு இத்தனை வேலைப்பாடுகளையும் நடத்திட்டு இருக்கு. அதனால ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க சொல்லிட்டாங்க 19ஆம் தேதி காமராஜர் அரங்கத்துல நீட்டுக்கான ஒரு பெரிய மாநாடு மாணவர்களோட திட்டமிட்டு இருந்ததுனால, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லல, கத்திப்பாரா மாதிரி மறுபடியும் பூட்டு போடுறதோ போராட்டம் நடத்துறதோ எங்களால முடியாதுங்கிறது இல்ல. கோட்டையும் இழுத்து மூடுவோம், கவர்னர் அலுவலகத்தையும் இழுத்து மூடுவோம். அதனால நீங்க எங்க உணர்வை, எங்கள் பங்களிப்பை, எங்கள் நிலத்தை அழிச்சு, எங்கள் வளத்தை அழிச்சு, எங்களுடைய உரிமையை பறிச்சு, எங்களுடைய உயிரையும் அழிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து என்ன திமிரு இருந்தா, அதிகாரத்தோட இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வந்து இங்க ஐபிஎல் போட்டு நாங்க நடத்துவோம், உட்காந்து விசில் அடிங்க மலட்டுத்தனமான தமிழர்களே அப்படின்னு நீங்க அறையூவல் விடுத்து நீங்க காவல்துறையா நீங்க எதை வேணாலும் கொண்டு வந்து நிறுத்துங்க. அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல நீங்க வந்து ஒரு யுத்தம் நடத்த முடிவெடுத்து உள்ள வந்துட்டீங்க. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனம் யுத்தத்திலேயே விழுந்து விழுந்துதான் எழுந்து இந்த மண்ணை, இந்த கலை கலாச்சாரத்தை, பண்பாட வரலாற வரைபடத்தை காத்து நிக்குது. அதே யுத்தத்தை நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். இந்த மண்ணுல போராடி செத்தம்னு வரலாற உருவாக்க வேணுமே தவிர, மானங்கட்டு கூணி குறுகி நாங்க ஒருபோதும் சாக மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், அவங்க சொன்னாங்க இப்படி எப்படின்னு, நீங்க எங்க களம் இருக்கோ, எங்க போராட்ட களம் இருக்கோ, எங்க யுத்த களம் இருக்கோ, எங்க அத்துமீறி உள்ள நுழையிறாங்களோ அந்த இடத்துல நாங்கள் இப்போதைக்கு ஜனநாயக யுத்தம் செய்வோம். அமீர் சொன்னது போல தேவைப்பட்டால் எங்கள் மண்ணை, எங்கள் இனத்தை, எங்கள் கலாச்சாரத்தை காக்க நாங்கள் எதை எடுக்க வேண்டுமோ, எதை எடுக்கணும்னு நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அது இந்த மண்ணில் நடக்கும். ஈழத்துல கல்வியை பறிச்சு, வேலையை பிடுங்கி, விவசாயத்தை அழிச்சதுனாலதான் தந்தை செல்வா 30 ஆண்டுகள் போராடி, தலைவர் பிரபாகரன் வரதுக்கு முன்னாடியே சொல்றாரு எங்கள் இளைய தலைமுறை ஆயுதம் எடுத்து போராடும்னு சொல்லிட்டு தான் அவர் அமைதி அடைகிறார். அதன் பிறகுதான் தானா எழுது, நாங்கள் இன்னும் அறவழிய நம்புறோம், நாங்கள் இன்னும் அமைதி வழிய நம்புறோம். 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் வெள்ளக்காரன் கொள்ளையடிக்க வந்தவன் கீர்ன கோடு இந்த கோடு, இந்திய கோடு 70 வருஷம்தான். 50,000 ஆண்டு வரலாறு எங்களுக்கு இருக்கு. நீங்க 70 வருஷமா 2,000 ஆண்டுகள் கூட உங்க இந்தி மொழிக்கு உங்களுக்கு வரலாறு இல்ல, நீங்கள் தலையில உட்காந்துட்டு கால்ல நாங்க இருக்கோங்க தொடர்ந்து மிரிச்சு எங்களை அழிச்சுட்டே இருக்கீங்க. ஸ்டெர்லைட்ல ஒரு பக்கம், தூத்துக்குடி கதறிட்டு இருக்கு, கதிராமங்கலம் நெடுதாசர் கதறிட்டு இருக்கு, இன்னைக்கு திருமண பக்கம் நீட்டுனோம், மதுரை பக்கம் நீட்டு, மே 6ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் எத்தனை அனிதாக்களை நாங்க பழி கொடுக்க போறோம் தெரியல. எங்கள் உணர்வை நீங்க புரிஞ்சுங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரே ஒரு விஷயம், சூரப்பாவா நீங்க மிக வேகமாக நீங்க மத்திய அரசு, அதாவது கவர்னர் அவரை நாங்கள் தவறு செய்து விட்டோம்னு அவரை திரும்ப பெற்றுக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாணவர்களும் அவரை அழகாக அப்புறப்படுத்துவோம், இது எச்சரிக்கை. அதனால எங்களை புரிஞ்சுங்க, எங்களை புரிஞ்சுக்கிறது. நாங்க வந்து எல்லா உயிர்களுக்கும், இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா, பெங்களூர்ல ஒரு தமிழனை அடிச்சு கொண்டு ரயில்வே டிராக் கிட்ட போட்டாங்க, உண்மையா இல்லையான்னு ஊடகங்கள் சொல்லட்டும், நடந்து அங்க சுத்தி நின்று தமிழர்கள் கதறிட்டு இருக்காங்க, ஊடகங்கள் சொல்ல மறுக்குது, அங்க இருக்கிற கர்நாடக ஊடகங்கள், இது உண்மை. ஆனால் இன்னமும் நாங்க அங்க இருக்கிற கர்நாடக குடும்பங்களை, எங்களுடைய குடும்பங்களா பார்க்கணும், மனிதத்தை போற்றுகிற ஒரு இனம், எல்லாத்தையும் உறவாக நினைக்கிறோம். நாளைக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளையும் எங்கள் வீட்டு பிள்ளையும் வேற வேற, நாங்க வித்தியாசம் பார்க்க மாட்டோம். ஆனால் தொடர்ந்து எங்களை அடித்தால் நாங்க அமைதி காக்கிறோம், அறம் காக்கிறோம், மனிதம் காக்கிறோம், எங்களை மிருகமாக்க வேணாங்கிறதா. அதனால இத புரிஞ்சுக்கிட்டு ஐபிஎல் உடனே ரத்து செய்யணும், சமரசமே இல்லை, உடனே அறிவிக்கணும், இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்கணும்,
சீனிவாசன் அவர்களா, நடக்கட்டும் பார்ப்போம்னார் அந்த கிரிக்கெட் வாரிய தலைவர். நடக்கட்டும் பார்க்கலாம்னு சொன்னா நீங்க நடக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். தமிழக அரசு உங்க பதவியை நீங்க காத்துக்கிறதுக்கா, மானத்தோட நிமிந்து நின்று ஒரு சிம்மாசனத்துல உட்கார்றதுதான் மன்னனுக்கு அழகு. கூணி குறுகி சேருக்கு கீழே பதுங்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கையா, ஒரு பதவியா? அதனால எங்களை நீங்கள் காப்பாற்றவில்லை என்றால் எங்களை நாங்களே காப்பாத்திக்குவோம். அதனால பின் அதாவது தவறுகளை திருத்திக்க வேண்டியது அதிகார வர்க்கங்களுடைய கடமை, அல்லது இல்லாத பட்சத்தில் உரிமையை மீட்டெடுக்க வேண்டியது எந்த வகை போராட்டமோ எல்லா வகையும் எல்லா வகையான போராட்டத்தையும் எடுத்து எங்கள் உரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை. ஆக எதற்கும் துணிந்தவர்களாக நாங்கள் களமிறங்குகிறோம், அறத்தோடு நேர்மையோடு.